கிராமப்புற வீட்டு வசதி பற்றாக்குறை தீர்ப்பதுடன் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் சாராம்சமாகும். அரசின் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசின் மிக முக்கிய திட்டமாகும். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த 2015 தொடங்கப்பட்டது. கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு மாற்றி அவர்களுக்கு உறுதியான வீடுகளை கட்டித்தருவதே மத்திய அரசின் நோக்கமாகும். இந்த திட்டத்தை பொறுத்தவரை நகர்ப்புறம் கிராமப்புறம் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 9 3 கோடிக்கும் அதிகமான உறுதியான வீடுகளை கிராமப்புற மக்களுக்காக கட்டித்தரப்பட்டுள்ளன. இதன் பலனை பெற வீட்டில் இருந்தபடியே மத்திய அரசு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாளக்குடி, அப்பாத்துறை, எசனக்குறை ஆகிய கிராமங்களில் பொதுமக்களிடம் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. மத்திய அரசின் ஒரு சில திட்டங்கள் தான் எங்களுக்கு தெரியும். இந்த வாகனம் மூலம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை தெரிந்து கொண்டோம் என்றும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து அப்போது மக்கள் கூறும்போது, வீடு கட்ட திட்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம். யாருடைய இதுவும் இல்லாமல் நேரடியாக ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு வீடு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. வீடு கட்டியிருக்கோம். பிரதம மந்திரிக்கு ரொம்ப நன்றிங்க. நிறைய திட்டங்கள் இது மாதிரி வந்திருக்கனால நாங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி திட்டங்களை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இவங்க மூலியமாக பயனடைஞ்சதுனால சொல்லி மற்றவங்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்போங்க. நாங்கள் ரொம்ப நன்றிங்க பாரத பிரதமர். வீடு கட்டினா பல லட்சம்லாம் தேவைப்படும். அந்த பொருள் ஈட்டுற அளவுக்கு எங்களுக்கும் வசதி கிடையாது. சும்மா சாதாரண ஒரு ஓட்டு உள்ள வீட்டில் தான் தான் ஏதோ ஐயா மோடி ஐயா கொடுத்ததுனால அதில் ஒரு பிரதமர் மோடி பண்டு திட்டத்தில் போட்டு ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஐயா. அதனால் பாரத பிரதமருக்கு மிகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் பலனடைகிறாங்க இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்க. அவங்களாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இன்னும் மேலும் எல்லோரும் பலனடைமாறு நான் இந்த செய்தி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இதனால் நாங்கள் பலனடைஞ்சதுனால ஐயா மோடி ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோங்க. புதுச வீட்டில் இருந்திருந்தேன். மோடி பாரத பிரதமர் திட்டத்தில் ஒரு வீடு கொடுத்தாங்க, கட்டி ஒட்டி வச்சுருக்கிறேன். இன்னும் வளர்ச்சி அடையும்னு நினைக்கிறேன் நான். அதனால் எல்லா திட்டங்களும் நல்லா சிறப்பாக நடக்கணும்னு மோடிக்கு அவருக்கு நன்றி. இந்த திட்டம் பெருமளவு வெற்றி பெற்றது காரணம் வீடுகளை கட்டி வேகமாக முடிப்பது, சரியான நேரத்தில் ஒதுக்கீடுகளை தருவது, அடிக்கடி நேரில் சென்று ஆய்வு செய்வது, தேவைப்படும் நேரத்தில் நிதியை விடுவிப்பது, இவை எல்லாம் தான் என்பது குறிப்பிட வேண்டும்.